வெயில் வாட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊர்களுக்கு இன்றைக்கி காலையில் மழை பெய்திருப்பது ஒரு நற்செய்தியாக காலையிலே வந்து சேர்ந்தது. அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா பழையபடி வெயில் அடிக்க தொடங்கிவிட்டது. இருந்தாலும் காலையில் கொஞ்ச நேரம் மழை வந்து கொஞ்சம் சூட்டை தணிச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்கையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்திருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு பெய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வரும் 16 வரை கனமழை பெய்ய வாய்ப்புங்க. மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அப்படின்னு இன்று காலை இந்த தகவலானது வந்தது. ஆமாம், துணிக்கினியான தோச்சி போட்டிங்கன்னா வந்து அலட்சியமாக வந்து மாடியில் போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து மழை பெய்ய போகுது, ஏன்னா கனமழை பெய்ய போகுது, நினைஞ்சு நினைஞ்சு போயிட போகுது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு எப்படின்னா துணி காய போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துலாம் எடுக்கணும்னு அவசியம். இப்போ 10 துணி எடுத்துகிட்டு போகிறேன்னு வையேன், 10வது துணியை காய போட்டு கிளிப்பு வச்சதுக்கப்புறம் மொதல் துணியை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போய் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துக்கு. திடீர்னு மழை பெஞ்சதுனால துணியெல்லாம் வந்து காய போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இனிமேலும் மழை இருக்குது அப்படிங்கிற நற்செய்தி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கேற்றபடி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக இந்த அட்சய திரிதியெல்லாம் போச்சு இல்லையா? ஆமாம், இப்போ தான் போச்சு. நல்லா நகைலாம் வித்துச்சு. செல்வம் பெருகும் அப்படின்றது அதிகமாச்சு, விற்பனை அதிகமாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை ஸ்டேட்டஸ் 200 குறைஞ்சிருக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை. 54,000 இருந்திருக்கு. சரி, கிராமுக்கு ரூபாய் 25 குறைந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை ஒரு கிராம். ஏறது மட்டும் 600-700 ஏறுது, குறையிறது மட்டும் 200-100 குறைஞ்சா என்ன கதை இது? இந்த கதை நம்மளா நிர்ணயிக்கிறோம் தங்கத்தினுடைய விலையை, அது அப்படிதான் ஏறுது. என்ன பண்ணலாம் நீ? ஏன்னா பொருளாதார தங்கம் வாங்குறவங்க வந்து 54,000 ரேட்டு, இதுல செய்கூலி சேதாரம் சேர்த்து 57 போகும் போல. சரி, வாங்கிக்கங்க. உனக்கு தெரியுமே வேலை செஞ்சல? அப்படியா? இங்கே வரது மட்டும் அங்கே தான் வேலை செஞ்சேன். ஓஹோ, இதை எடுத்தியா? என்ன புரியல. நகை எடுத்தியா? எடுக்கல, எடுக்கல, வாங்கல, எடுக்கல, காசு இல்லை. சரி, ஓகே. ஸோ வந்து அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் RR சொல்லிட்டு ஒரு கார், ஒரு காரா என்னடா சொல்ற ஒரு கார், ரோல்ஸ் ராய்ஸ் தான் வந்து உலகத்திலே லக்ஸுரியான கார், அது லிஸ்ட்ல வந்து அது முதன்மையான காராக இருக்கிறது. அந்த காரை வந்து போலீஸினுடைய இந்த ரோந்து பணிக்கு ஈடுபடுத்தியிருக்கு ஒரு நகரம். அது என்னன்னா, உலகிலேயே முதன்முறையாக மியாமியில் ரோந்து பணிக்காக ரோல்ஸ் ராய் சொகுசு காரை அறிமுகப்படுத்தியது அமெரிக்க காவல்துறை. ஆமாம், அமெரிக்காவில் வந்து ஃப்ளோரிடா அப்படின்னு வந்து ஒரு மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்தில் இந்த மியாமி அப்படின்ற சிட்டியில் இந்த நடைமுறையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ரோந்து பணிக்கு, ரோந்து பணிக்கு எதனால? ரோல்ஸ் ராய்ஸ் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், எங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்க. என்னன்னு தெரியல, ரோல்ஸ் ராய்ஸில் ரோந்து பணியா? ஏற்பட்ட கார் என்னங்க? அவன் ரோல்ஸ் ராய்ஸை வந்து ரோட்டில் பார்த்தாலே டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான். ஐ சார் ரோல்ஸ் ராய்ஸ் இன் சென்னை ரோட்ஸ்னு போடுறான் இன்ஸ்டாகிராமில். என்னடா, என்ன மாடலில் கமெண்ட் பண்ணுங்கிறான். ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டுங்கிறாங்க, ஃபேண்டம்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லுங்க. இதுக்கு எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆமாம், அது சொல்லுவாங்க தெரியுமா, காசு வச்சிருக்கவங்களுக்குலாம் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துட மாட்டாங்க, ஒரு அந்தஸ்து இருந்தால் தான் கொடுப்பாங்க. உண்மையாக போய் தொடர்ச்சியாக அவங்க பணக்காரங்க இருக்கணும், அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கணும், ஒரு நடிகராக இருக்கணும். உங்ககிட்ட தொழிலதிபர் யாருன்னு தெரியல, திடீர்னு உங்ககிட்ட ஒரு 30 கோடி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ போய் ஒரு 30 என்கிட்ட இருக்க ரோல்ஸ் ராய்ஸ் 30 இருக்கு காரை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. நீ யாரு, நீ யாரு, என்ன பேக்ரவுண்ட், என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, ஒன்னும் 2 பேருக்கு தெரியுமா அப்படிதான் கேட்பாங்க. அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரோல்ஸ் ராய்ஸ் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அதுக்காக அமெரிக்கன் போலீஸ் கேட்கும் போது கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா தமிழ் இந்தியாவில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம். சரி, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜான்றதுனால பணங்கள்லாம் கொட்டி கிடக்கும். அப்போ ஒரு சொகுசு காரை வந்து அவர் கேட்டிருக்காரு வெளிநாட்டுல இருந்து, இல்ல உங்களுக்கு சொகுசு காரை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அப்போ வேற ஒருத்தர் மூலியமா அந்த ராஜா வந்து காரை வாங்கி இங்கே கொண்டு வந்து மாட்டை கட்டி ஓட்டினாராம்.
ஏண்டா மாட்டை கட்டி இழுக்க விட்டாரா? எனக்கே நீ தரமாட்டேன், எனக்கே தரமாட்டேன் இல்லையா, மாட்டை கட்டி அந்த காரை கார் வாங்கியாச்சு, ஹெல்மெட் என்ன பண்ண போற அப்படின்னு. இது மாதிரி ஒரு கதை ஒன்று உண்டு, கதை கூட நிஜமாக இருக்கலாம், அந்த கதை மாதிரி தான் இருக்கு. இந்த அமெரிக்க போலீஸ் காவல்துறைக்கு ரோந்து பணிக்கு அடுத்தபடியாக இப்போ அந்த சமீபத்துல செல்லப்பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னா நல்ல செல்லப்பிராணியா இருக்கணும், திடீர்னு கோவப்பட்டு கண்டவங்களை கடிக்கிற மாதிரியானதாக இருக்கக்கூடாது, அப்போ நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் சென்னையில் செல்லப்பிராணிகள் வளர்க்க உரிமம் பெற 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பம். 2300 பேர் வீட்டில் நாய் இருந்திருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் வாங்காதவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவங்களும் சேர்த்து விண்ணப்பிக்கிறாங்க, நாங்கள் வாங்க போகிறோம். எப்படி ஒரு 10,000 பேர் கிட்ட இருக்கும்போல. செல்லப்பிராணினா இப்போ பூனையும் செல்லப்பிராணி தான், ம், நாயும் செல்லப்பிராணி தானே. ஆமாம், இப்போ எல்லாமே அதுக்குள்ளே வந்து எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இப்போ பறவை பேர்ட்ஸ், பறவை பேர்ட்ஸ் தெரியல. ரோபோ சங்கர் அவர்கள் வீட்டில் கூட அனுமதி பெறாமல் ஒரு கிளி இருந்ததாகவும் அந்த கிளியை வந்து பறிமுதல் பண்ணிட்டு போனாங்க. ஆஸ்திரேலிய கிளியா? ஆமாம், ஆஸ்திரேலிய கிளி தான். அவர் உள்ளே வரும்போது அவர் பேரை கரெக்டாக சொல்லுமா? அப்படியா? ஆமாம், சூப்பராக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளி வச்சுருந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஒரு கிஃப்டாக வந்துச்சுன்னு சொன்னார். வந்துச்சு, அது வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். தெரியாமல் வாங்கிட்டாங்க சொல்கிறேன். இது போல் வந்து அது போல் செல்லப்பிராணிகளுக்கு அனுமதி வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அரசாங்கத்துக்குன்னு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், மாநகராட்சி வந்து என்னங்க சொன்னதான் சொன்ன வந்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு வந்து பயந்துருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான டாக்ஸ்லாம் சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கீங்க? சிட்டிக்குள்ளே நான் எல்லா கைண்ட் ஆஃப் டாக்ஸும் பார்த்துருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், சென்னை சிட்டிக்குள்ளே எல்லா கைண்ட் ஆஃப் டாக்ஸும், எல்லா கைண்ட் ஆஃப் டாக்ஸும் இருக்குது. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், எந்த நாய் வேணாலும் வாங்குங்க, தடை செய்யப்படலை அப்படின்னா வாங்குங்க. அது கொஞ்சம் ஆக்ரோஷமான நாய் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு ஆட்களை கடிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்கின பாவத்துக்கு கடி வாங்குங்கன்னு விட்டுறலாம். பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் கடிக்கும் பொழுது ரொம்ப தப்பு. ஆமாம், அது வந்து அன்னைக்கு கடிச்சது இல்லைங்களா ஒரு நாய், அது ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நாய் வந்து சென்னையில் தானே கடிச்சது. ஆமாம், நீங்கள் உங்கள் சொந்த ஊர் கூட்டு போங்கன்ட்டாங்க. அவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் அதை ஒரு கட்டில் படுக்க போட்டு சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வச்சிருக்காங்க போல. அது அங்கே இருக்க போகிறவரெல்லாம் குழச்சிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. இதான் அதை கடிச்ச நாய், கடிச்ச நாய், ஐயோ இது இங்கே கொண்டு வந்துட்டாங்க, கிட்ட கிட்ட போயிட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கலாம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து. அதாவது எப்படின்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் நாய் வளர்ப்பவரிலே அந்த மாதிரி. ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆக்ரோஷமான நாய் தான் ஒத்துக்கிறோம், வளர்க்கும் முறையில் வளர்த்தால் அதை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் அது குணம் மாறாது அப்படின்னு. நாய் வளர நிமித்த முடியாது, நாய் வளர நிமித்த முடியாது. அந்த மாதிரி அந்த நாயோட பரம்பரை அப்படித்தான், அந்த நாயுடைய அந்த இனக்குழு அப்படிதான் அப்படிங்கிற பட்சத்துல என்னைக்கா இருந்தாலும் அதனுடைய சுயரூபம். அதுக்குதான் நாட்டு நாய்ங்க வளங்க அப்படின்னு சொல்றோம். நாட்டு நாய்ங்க யாரையும் கடிக்காதா? கடிக்காதுங்க, கடிக்காதா? ராத்திரி 10:30 போய் பாரு, இந்த ரோட்ல துப்பு துப்புன்னு 10 பேர் பின்னாடி ஓடி வராங்க. அது கடிக்காதுங்க, சும்மா ஓடி வர சாப்பாடு போடுங்களேன், சாப்பாடு போடுங்களேன் அந்த மாதிரி ஏக்கும். சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு 2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அதற்கப்புறமாக அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அவருடைய மனைவி வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, குடும்பத்தினருக்கு கொடுக்கல, எங்களுக்கு எதுவுமே தெரில, அவர் எங்கே இருக்காருன்னே தெரில, எங்களுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியணும், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பயந்து அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்கப்புறமாக இப்போ ஒரு சென்னை கொண்டு வரப்பட்டு, சென்னை வந்து இன்னைக்கு விடியகால வந்து கொண்டு வரப்பட்டிருக்காரு அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து வெளியாகியிருக்கு. இரண்டு தரப்பு கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வெகுவாக போய்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பேட்டி எடுத்தவர் தான் இவர், சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியது சவுக்கு சங்கர் தானே, அப்படி இருந்தும் எதற்காக வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அந்த மாதிரியான பதிலை சவுக்கு சங்கர் சொல்வதற்கு தூண்டிவிட்டார், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி ஆமா தோழர் இப்படி தானே பேசிகிட்டு இருப்பார், அதனால தான் அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக போய்கிட்டு இருக்குதுங்க. ஆமாம், நீதிபதி வந்து சொல்லிட்டாங்க, அதாவது பேட்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களையும் பேட்டி எடுக்கிறீங்களும் நம்ம குற்றவாளியாக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதியிலே சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து பல கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஆனால் நீதிபதி வந்து கருத்து தான் சொன்னாரே தவிர அது வந்து உத்தரவு கிடையாது, தீர்ப்பு கிடையாது. அதனால் வந்து அதை தூக்கிட்டு நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அது வருங்க நீதிபதியே சொல்லிட்டாரு, அதனால தான் வந்து அரசாங்கம் கைது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீதிபதி கருத்து தான் சொன்னாரே தவிர உத்தரவு பிறப்பிக்கலை. ஒன்று, ரெண்டாவது வந்து இல்லை அதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, கூட உட்காந்த பாவத்துக்கெல்லாம் கைதா தெரியலைங்க. ஆனால் இதுக்கு
ஒரு பத்திரிகையாளர் சங்கம் கூட கண்ணம் தெரிவிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து இருக்காங்க. ஏன் இந்த விஷயத்துக்கு கண்டிச்சு எந்த அறிக்கையும் அந்த பேச்சும் இல்லை அப்படின்றது வந்து நினைக்கிறாங்களோ நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருந்துட்டு போயிரும்டா அப்படி விடுதலைக்கான முயற்சிகளில் எங்கள் குழுவின் குரல் தொடர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு பேச தமிழா பேச சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க எக்ஸ்தலத்தில், இன்னும் விரிவாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விடயத்தில் சவுக்கு அவர்கள் கை செய்யப்படும் போது அப்போ எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதே வெளிப்படையாக சொல்லியிருந்தோம். இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இன்று வந்து கோவை மாவட்ட காவல்துறை சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கோவை மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்பொழுது அங்கு வந்த சவுக்கு சங்கர் அவர்கள் திடீர்னு வந்து முழக்கம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு, நான் வந்து சிறையிலே கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, ஆமா என்னை வந்து சிறையிலே கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு, என்னை வந்து அடிச்சு கையை உடைச்சது வந்து செந்தில்குமார் அவர்கள் தான், அதாவது செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார், கோவை சிறைதான் எனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார், கோவை சிறையில் தான் உனக்கு சமாதி என்று மிரட்டுகிறார், கோவை சிறையில் நான் உயிரிழக்க கூட வாய்ப்பிருக்கிறது, என்ன கொல்ல கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழக்கமிட்டுகிட்டே போறாரு. அது வந்து காலையில இருந்து பரபரப்பா வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க, குண்டாஸ் வர போட்டாங்க, நேத்து குண்டாஸ் போட்டிருக்காங்க, குண்டாஸ் போட்டாங்க, சட்டம் பாய்ந்திருக்கிறது. அவர் வந்து மீடியா கிட்ட சொல்லிட்டாரு, மீடியா அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா என் கையை உடைத்தது யார் அப்படின்லாம் வந்து அவர் மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. இதே வந்து அவர் நீதிபதி கிட்ட சொன்னார் அப்படின்னா, ஸோ அது நீதிபதி வந்து என்னை எதிர்னு விசாரித்து உண்மையிலே வந்து அவருடைய கை உடைந்ததற்கு யார் காரணம் இதெல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நீதிபதி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ சமீபத்தில் ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, சவுக்கு சங்கருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல், யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒரு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. நாளை மாலை 5 மணி வரை சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பிலிருந்து சைபர் கிரைம் போலீசார் மனு அளித்திருந்தாங்க. ஆனால் நீதிபதி அவர்கள் வந்து அதை என்னென்னு பார்த்துட்டு வழக்கை விசாரித்த கோவை 4வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு அவர்கள் ஒரு நாள் அனுமதி அளித்து உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஓகே, கட்டு போட்டுக்கிட்டு தான் வந்து மருத்துவமனைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்திருந்தார். ஒருவேளை காவல்துறையால் தான் அந்த கட்டு போடுவதற்கான காரணம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களுக்கே கட்டுனா நார்மலான ஒரு ஆள்லாம் உள்ளே போனால் என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம், ஒரு இயல்பாக எழக்கூடிய ஒரு பயம் தான். இந்த பயம் வந்து இழவிடாமல் பார்த்துக்கொள்வது தான் ஜனநாயகத்தில் வந்து ஒரு சிறப்பான முறையாக இருக்கும். ஆனால் இந்த பயத்தை ஏற்படுத்த வந்து ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நேற்றுலேருந்து போட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய இந்த கேஸ்ல என்ன நடக்குது, அடுத்தடுத்து மூவ்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக ஆளுநர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருந்தது. என்னங்க இது, ஆளுநரே சொல்லிட்டாரா என்னங்க இது, அறிஞர் அண்ணா அவர்கள் பத்தி தவறாக பேசி சந்தேகம். அண்ணாமலை அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல வழக்கு தொடரணும் அப்படின்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதான் பண்ண முடியும். அதுதான் எனக்கும் இது என்னன்னு தெரியல. இந்த செய்தி பரவும் போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், பரவிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு தெளிவு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் திரு கே அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மீது கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. வெளியீடு மக்கள் தொடர்பு அலுவலகம், ஆளுநர் மாளிகை, சென்னை. ஓகே, நேற்றிலிருந்து இந்த செய்தியை வந்துட்டு இருந்த நிலையில் இப்பொழுது ரீசெண்டாக ஜஸ்ட் நவ் வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்படியாக ஒரு மறுப்பு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு. இல்லை இல்லை, நாங்கள் எதுவும் சொல்லலை, இந்த அறிக்கை வந்து கொஞ்சம் பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு மறுப்பு அறிக்கை வந்து வந்திருக்கு. எஸ், அந்த நீ சொன்ன அந்த கான்செப்ட் ஓகே தான். அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா ஏன் ஆளுநர் ஒப்புதல் தரணும், ஒப்புதல் இது வேற ஏன்னா இதுக்குள்ள இருக்கா இருக்கா இப்படி என்னங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணு, கமெண்ட் பண்ணிருங்க, வணக்கம் பண்ணிருங்க, நாங்க படிப்போம், நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். எம்பி எம் செல்வராஜ் அவர்கள் வந்து காலமாயிருக்கிறாரு. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினருமான எம் செல்வராஜ் அவர்கள் உடல்நலக்குறைவால் வந்து காலமாயிருந்தாரு. ஸோ சில மாதங்களாவே வந்து அவருக்கு உடல்நலம் சரியில்லை. நாகப்பட்டினத்துல வந்து நாங்க நம்ம இந்த கருத்து கணிப்பு எடுக்க போயிருந்தோம் இல்லையா, அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க எங்களுடைய
அவருடைய எம்பி வந்து கொஞ்சம் உடல்ல சரியில்லாமல் தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த நிலையில் அவர் வந்து இறந்திருக்கிறாரு. மறைந்த செல்வராஜ் எம்பியின் இறுதிச் சடங்கு சித்தமல்லி கிராமத்தில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரில் தொடங்கி தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தலைவர்கள்னு எல்லாருமே வந்து அவங்களுடைய அஞ்சலியை வந்து செலுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி காலமான எம்பி அவர்களுக்கு. பேச தமிழா பேசி சார்பாக செல்வராஜ் அவர்களுக்கு நாமும் நம்மளுடைய அஞ்சலியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சில விடயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு விடயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் விரைவில் வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்த தீர்மானித்து உள்ளது. ஆமாம், ஓகேங்களா? அந்த தேதி போராட்டம் எங்கே அதெல்லாம் வந்து விரைவில் நம்ம அறிவிப்போம். ஆமாம், உடனடியாக திமுக அந்த 10.5 வந்து பெற்று தருவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும், தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுமா அப்படின்ற கேள்விக்கு நிர்வாகிகள், விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டிடுவோம்னு சொல்றாங்க, ஓட்டிடுவோம்ன்றாங்க. ஆனா நம்ம கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசிட்டு கூடிய விரைவில் நான் அந்த முடிவை ஒத்துப்பாங்க. கூட்டணி கட்சிகளும் ஒத்துப்பாங்க. நம்ம போட்டிடுறது கொஞ்சம் உறுதியா இருக்கு. இல்ல, இது மூலமா என்ன சொல்றீங்க, ஒத்துக்கோங்க கூட்டணி கட்சிகளே அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, வேற யாருக்கு அங்க பலம் இருக்கு? விக்கிரவாண்டில வேற யாருக்கு பலம் இருக்கு பாமகவை தவிர? அப்படி வரீங்க, பாஜகவுக்கு இருக்கா இல்லையா? அப்போ பாஜகவுக்கு விக்கிரவாண்டியில் பலம் இல்லை என்று சொல்ல வரீங்களா? காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பாமக அளவுக்கு பாஜகவுக்கு இருக்கா? தமாகவுக்கு இருக்கா? அப்புறம் யார் இருந்தாங்க அந்த கூட்டணியில? வேற யார் இருந்தாங்க? ஏசி சண்முகம் அவருடைய கட்சிக்கு இருக்கா? தேவநாதன் யாதவ் கட்சிக்கு இருக்கா? எங்க அங்கெல்லாம் போறீங்க? இல்ல, நீ கூட்டணி கட்சினா எல்லா கூட்டணி கட்சி இல்லங்க, அவங்களாம் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களாம் வேற வேற பகுதியில இருக்கவங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. அப்ப பாஜக வரலாம், பாமக வரலாம், இந்த ரெண்டு கட்சி தான். ரெண்டுல வந்து பாமக தான் வந்து பாமக தான் பெரிய கட்சின்னு சொல்றீங்க லேடி. அதனால நீங்க அதனால வந்து பாமகவுக்கே கூட்டணில இருந்து விட்டு தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்திலேதான் இந்த பிரஸ் மீட்ல வந்து இதை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. ஓகே, இதோட வந்து கடையை நம்ம சாத்த போறோம் இன்னைக்கு. இந்த ஷோவை நம்ம முடிக்க போறோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிச்சுக்கோ. நாளைக்கு வந்து மீண்டும் கடையை திறப்போம். திறக்கும் போது கரெக்டான டைமுக்கு எல்லாரும் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் எல்லாம் அழகாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிபி, அதாவது பேசு தமிழா பேசி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டாவோடைய லிங்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறோம். செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுடைய பார்வை இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வரட்டுமா? மு